ஹலோ வணக்கங்க இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் முருங்கக்காய் பத்தி நாம பார்க்க போறோம் முருங்கக்காய் வந்து பாத்தீங்கன்னா சீசனுக்கு தான் முருங்கக்காய் இருக்கும் அப்ப நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி முருங்கக்காய் கிடைக்காது 365 நாள் நம்ம முருங்கக்காயை வந்து பயன்படுத்தணும் அது எப்படி பயன்படுத்தணும்ன்றத வந்து நாம வந்து வீடியோல பாப்போம் வாங்க வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து முருங்கக்காய் நிறைய வச்சிருக்கங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து 4 டைம் காய் காய்க்குங்க 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பூ வச்சு காய் காய்க்கும் பூ வச்சினா 15 நாளைக்குள்ள காய் ரெடி ஆகும் ஒரு ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ள காய் முடிஞ்சிரும் மொத்தம் பாத்தீங்கன்னா காய் வந்து ஒரு 30 நாளைக்கு தான் இருக்குங்க இந்த வெரைட்டிஸ் பொறுத்த அளவுக்கு வந்து வருஷத்துல 4 காய் காய்க்குங்க மத்த வெரைட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துல 2 முறை தான் காய் காய்க்குங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் காய்க்கும் இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம் காய்க்குங்க இது வந்து விதையாவும் பயன்படுத்தலாங்க கண்ணா இத வந்து குச்சி வெட்டிட்டு போய் நீங்க பதியம் போட்டு வச்சீங்கனாவே இது எண்ணெய் காய் காய்க்குதோ ஒரு 3 மாசம் கழிச்சு காய் காய்க்கினா அந்த குச்சில இருந்து 3 மாசம் கழிச்சு தலை வந்தது 3 மாசத்துல காய் காய்க்குங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம குச்சி வச்சோம்னா உடனுக்குடனே காய் வருங்க இதுக்கு வந்து தண்ணிலாம் தேவை கிடையாதுங்க இது தலையற வரைக்கும் தண்ணி இருந்தா போதும் மழை டைம்ல இருந்தா போதும் தண்ணி இல்லனா தான் நிறைய காய் காய்க்கும் இந்த முருங்கக்காயை பொறுத்த அளவுக்கு வந்து தண்ணி இல்லனா நிறைய காய் காய்க்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தண்ணி இருந்தா வந்து எந்த நேரம் வந்து தலை தளைஞ்சிட்டே இருக்கும் தலையும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு காய் பிடிக்காது இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த காய் வந்து முருங்கைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து ஹெல்த் உண்டியான காய்ங்க இப்போ நமக்கு பவுடர் மசாலா ஐட்டம் இது எல்லாத்துக்கும் இந்த முருங்கைக்காய் தான் டைரக்டா போடுங்க மசால் பண்ணிட்டு இருக்காங்க நாம இந்த முருங்கைக்காய் சூப்பு நாம காட்டியிருக்கோம் முருங்கை தலை சூப்பும் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கறது ஒரு முருங்கை மரம் ஒன்று வளர்த்துவோம் ஏன்னா கீரை கீரையாயிருங்க காய் காயாகும் உடலுக்கு ரொம்ப சக்தான உண்டு முருங்கை கீரை வந்து இரும்பு சத்து உண்டதுங்க இது வந்து கண்ணுக்குலாம் ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும் உடலுடைய வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிறோம் முருங்கை தலை மூலமா வந்து நம்ம உடல் வெயிட் எப்படி குறைக்கிறதுன்னு வீடியோ போட்டுக்கிறோம் கண் பார்வைக்கு இந்த வந்து இது எப்படி நம்ம வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்ணும் சூப் எப்படி பண்ணுறோம் இந்த முருங்கை தலையை பற்றி நம்ம 2-3 வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த முருங்கைக்காயை வச்சு நம்ம வந்து பதப்படுத்துறது காயை நம்ம வந்து எப்படி பதப்படுத்தி 365 நாளும் நம்ம சமையலுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம எப்படி செஞ்சுக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வரப்போது பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காய் பொரிப்போம் முருங்கைக்காய் பொறிச்சு நம்ம இதை எப்படி பயன்படுத்துன்றத பார்க்கலாங்க இப்போ பாங்க முருங்கைக்காய் பொரிப்போம் நிறைய இருக்குது நாங்கள் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி முருங்கைக்காய் பொறிச்சு இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம் முருங்கை ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ரொம்ப மனமாக இருக்குங்க காய் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிறு முருங்கை தான் இருக்கும் குட்டை குட்டையான முருங்காயாக தான் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இப்போ இன்னும் பெருசாக உங்களுக்கு காய் பொறிக்கணும்னா குச்சி எடுத்துகிட்டு வந்து கொக்கில் நிறைய பொறிச்சிக்கலாம் அங்கே மேலே இருக்குது நமக்கு வந்து பவுடருக்காக மட்டும்தான் நம்ம பொறிக்கிறோம் கீழாவை நம்ம எப்படி பவுடர் செய்கிறோம்ன்றத வந்து நம்ம வீடியோவுக்காக வேணுன்ற அளவுக்கு பொறிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து நிறைய பொறிச்சு வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லைங்க பாருங்கள் காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஒரு பசுமையாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ மார்க்கெட்டுக்கு போனோங்கன்னா ஒரு முருங்கை 50 காசு தாங்க போகும் அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க ஏன்னா இப்போ சீசனாக இருக்குங்க இதே வந்து சீசன் இல்லாமல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை 5 ரூபாய்க்கு போகும் பாருங்கள் இன்னும் இன்னும் 4 காய் பொறிச்சுக்கலாம் முருங்கை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குங்க எங்கள் ஊரில் வந்து ஃப்ரீயாக இதுதான் எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுங்க நான் எப்படி வந்து யூடியூப்பில் எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன்னா அதே மாதிரி காயும் அதே மாதிரி தான் பொறிச்சு கொண்டு போய் வீட்டுக்கு ஆளுக்கு 4 காய் 5 காய் கொடுத்துட்றதுங்க பாருங்கள் முருங்கைக்காயெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு செமை எடுத்துக்கிட்டேன் இந்த காயை நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் வருஷம் 365 நாளைக்கு முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்றதுக்கு நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக மரத்துலேருந்து எல்லா காயும் பொறிச்சாச்சுங்க நம்ம போய் இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இதை எப்படி இதை பவுடராக்கணும் பவுடர் பண்ணி நாம் எப்படி பவுடரை சேமித்து வச்சு நாம் எப்படி நம்ம வந்து முருங்கைக்காய் முருங்கைக்காய் இல்லாத டைமில் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி சாப்பிட்றதுன்றதை வீடியோவில் பார்க்கலாங்க நீங்கள் புறப்படலாங்க
ஸோ ஓகே கேஸ் இன்றைக்கி முருங்கைக்காய் பொடி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க, எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 முருங்கைக்காய் எடுத்துருக்கோம். தென் வந்து ஆயில் பார்த்திங்கன்னா நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுங்கள், உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்து தான். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு வந்து 100 கிராம் நாங்கள் எடுத்துக்கிறோம். தென் வந்து அடுத்தது உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். தென் வந்து பெருங்காயம், பெருங்காயம் வந்து வாசனைக்காக போடுறது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு, பூண்டு வந்து ஒரு பெரிய கட்டி எடுத்துருக்கோம். தென் வந்து வெந்தயம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தென் வந்து வரக்கொத்தமல்லி வந்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கல்லுப்பு. ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சீரகம், சீரகம் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து மிளகு, மிளகு வந்து நம்ம லைட்டாக காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது வந்து வரமிளகாய், வரமிளகாய் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரதுக்காக தான் இது ஆட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு 15 மிளகாய் பக்கம் எடுத்துக்கிறோம். தென் வந்து ஃபைனலாக முருங்கையிலை. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். வந்து முருங்கையிலை வந்து ஹெல்த்துக்கு நல்லதுனால முருங்கையிலை எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி முருங்கை பொடி எப்படி செய்கிறதுன்றது பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முருங்கை வந்து எப்படி கட் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கத்தி எடுத்து வந்து சென்டராக ஒரு பெரிய ஸ்லைஸ் போட்டிருக்கேன், நீங்கள் 2 துண்டு எடுத்துக்கலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் 2 கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயும் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்து நம்ம சென்டரில் இருக்கிற அந்த சதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அது ஊணு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து முருங்கைக்காயில் வந்து நல்ல சத்து. அதெல்லாம் நம்ம தனியாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து அது மாதிரி எடுத்ததுக்கப்புறமேல நீங்கள் இந்த மாதிரி கத்தியில் வச்சு நீங்கள் சுரண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் இருக்கிற ஊனெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வந்து முருங்கை குழம்புலாம் வச்சோம்னா அதில் முருங்கை வந்து கடித்து சாப்பிட மாட்டோம், சில பேர் எல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க தனியாக ஓரமாக. ஸோ இந்த மாதிரி பொடி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து முருங்கையில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ ஹெல்த்துக்கு நல்லது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருங்கை இல்லாத சீசன் டைமில் கூட இந்த பொடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சாம்பாருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு வந்து செய்கிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே சார், அவ்வளோதான் ஃபைனலாக வந்து எல்லா இதையும் எல்லா முருங்கைக்காயோட வெள்ளை ஊனை வந்து நல்லா உரித்து போட்டாச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. தென் இதில் வந்து எதனா நார் ஈர இருந்ததுன்னா எல்லாம் எடுத்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுருங்க. ஸோ நம்ம தென் இதை வந்து நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி அப்படியே வறுத்து ஸோ இதை பொடியாக்கிடலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். முருங்கைத்தலை கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கணும் இதில். ஸோ இதில் வந்து நீங்கள் லைட்டை வந்து ஒரு முருங்கைத்தலை ஒரு சின்ன ஒரு கொத்து, அந்த குச்சியெலாம் இல்லாமல் தலையை மட்டும் பிச்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து என்டையர் ஒரு முருங்கைத்தலையோட ஃப்ளேவர், தென் வந்து முருங்கைக்காயோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த பொடியில் ரியலாக அப்படியே டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் போத்தரலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ தென் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அந்த முருங்கைக்காய் சீவி வச்சதை போட்டுக்கலாம் உள்ளே. ஸோ இது வந்து அந்த முருங்கைக்காயோட ஊணு. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா அப்படியே ஆயிலில் வந்து லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் நம்ம அந்த முருங்கையில் இருக்கிற ஊனெல்லாம் நல்லா வெளியெடுத்தாச்சு. ஸோ இது வெயிலில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. தென் இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் போயிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த பொடியில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து அப்படியே வெயிலில் வச்சுருங்க. ஓகே கேஸ், இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டீப்பாக வந்து அப்படியே வெயிலே இருந்து இதாகிருக்குன்ட்டு. ஸோ இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து அப்படியே நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். ஸோ முருங்கைக்காய் பாருங்கள் அந்த இருக்கிற அந்த ஒயிட் கலர் ஊனெல்லாம் எந்த அளவுக்கு வெயிலில் ஹீட் ஆகிருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டோம். ஸோ கடலைப்பருப்பு வந்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். வந்து அப்படியே துவரம்பருப்பு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பருப்புமே நல்லா ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து வரளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பருப்பு பாருங்கள் ஸோ நல்லா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. தென் வந்து நம்ம ஒரு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நல்லா பாத்திரம் ஹீட்டாக இருக்கும், ஸோ குயிக்காக ரெடி ஆகிடும் இது டக்கு 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 டக்குன்னு. இப்போ ஸ்மெல் வந்ததுக்கப்புறமேல நீங்கள் அதை அப்படியே எடுத்துருங்க. நம்ம மல்லி கொட்டிக்கலாம். ஸோ வரமல்லி, தென் வந்து அதிலே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கட்டி பூண்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 பல்லு பக்கம் போட்டுக்கோங்க. தென் வந்து வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சதுனால நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம், இல்லைன்னா அது ஒரு 1 or 2 minutes வந்து லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், அப்போ அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து வரமிளகா. ஸோ வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். மிளகா மிளகு தென் இது ரெண்டையும் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து நாங்கள் ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பச்சை கருவேப்பிலைன்னா இதே மாதிரி இந்த இலையை வறுத்த மாதிரி போட்டு அப்படியே வறுத்துக்கோங்க. இல்லைனா வந்து இது மாதிரி ட்ரையாக வந்து வெயிலில் இல்லைனா நிலையில் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும். ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான். நம்ம வந்து அந்த பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா வந்து வறுத்தாச்சு. ஸோ வந்து நம்ம பழைய வறுத்து வச்சதெல்லாம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒட்டுக்கா இதுலேயே. ஸோ எல்லாத்தையும் சும்மா லைட்டாக ஃபைனலாக சும்மா லைட்டாக வறுத்துட்டு தென் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தென் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உப்பு வந்து நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அப்படியே அதை ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ ஃபைனலாக வந்து நம்ம அரைக்கும் போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து வறுக்கும் போது போட்டுறாதீங்க, அது வந்து ஒரு தீஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் கொடுத்துரும். வந்து ஒரு 2 teaspoons ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டீஸ்பூன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ வந்து 2 teaspoons ஆட் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான் கைஸ், அப்படியே அரைச்சிடலாம் போட்டு. தெரியல பாருங்கள், ட்ரை முருங்கைக்காய். நம்ம நார்மலாக சாம்பார் கரைக்கிற முடியுங்களா, அதே இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருக்குறோம். ப்ளஸ் அதோட அந்த முருங்கைக்காய் விதைங்க காய வச்சு வறுத்து அரைச்சிதுங்க. ஒரு வித்தியாசமும் தெரியல பாருங்கள், வாசனை அப்படியே கம கமன் இருக்குதுங்க. நீங்கள் பச்சை முருங்கைக்காய் கிடைக்காதப்ப இந்த மாதிரி அந்த விதையை முருங்கைக்காய் கிடைக்கும் போது அதனுடைய விதையை சீவி வச்சு எல்லாம் பருப்பு நம்ம பருப்பு சாம்பார் பொடிக்கு அரைக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படியே போட்டுங்க. ப்ளஸ் இது சேர்த்து அரைச்சிங்கன்னா அருமையான சாம்பார் பொடி ரெடிங்க, வித்தியாசமே தெரியாதுங்க. குழம்பு இறக்கும் போது ஒரு ஸ்பூன் கடைசியாக எல்லாம் கொதித்து முடிச்சோடனே ஒரு ஸ்பூன் போட்டு இறக்கிட்டிங்கன்னா பிரமாதமாக சாப்பிட்லாங்க. முருங்கைக்காய் சாம்பார் பொடி ரெடிங்க. முருங்கைக்காய் சாம்பார் உங்களுக்கு வித்தியாசமே கண்டிப்பாக தெரியாதுங்க. இந்த பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் நல்ல ஃப்ளேவரான ஸ்மெல் வருது. தென் வந்து இதை நீங்கள் வந்து முருங்கைக்காய் சாம்பார் போடும்போது அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முருங்கைக்காய் வந்து நீங்கள் போடாமே வந்து அப்படியே சாம்பார் டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கேஸ், வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பவர் மேபி கேலாக் ஸ்டடபவன் டேக் கேர். ஸோ மறக்காமல் இந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.